फ्रेंड्स को शेयर करना। नमस्कार। இன்னைக்கு மத்தியான லஞ்ச் முள்ளங்கி கீரை எதுக்குனா சுகருக்கு அவ்வளோ நல்லது. டயபெடிக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது, அப்படியே கண்ட்ரோல் ஆகும். அதை சாதாரணமாக பொறிச்சு அது கொஞ்சோண்டு தேங்காய் தூவி கொடுக்கலாம். கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் நார்மலாக கீரை நல்லா சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியாது, அதனால் அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு லைட்டாக ரொம்ப போட்டுறாதீங்க. தேங்காய் இது வடிக்குது பேசிப்போ. அந்த நெய் இது வந்து கொஞ்சம் இருக்கிற தாளுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுருவோம், அப்போ கருவேப்பிலை. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த காரக்குழம்பு மீன் குழம்புலாம் பண்ணும்போது பெருங்காயம் போடக்கூடாது. எப்பவுமே தாலிக்கு சத்தம் ஒரு சுகம் இல்லைங்க, அது ஒரு மாதிரியான ஒரு அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை தனியாக தான் தாளிக்கணும் எப்போவுமே எல்லாத்தையும், சரிங்களா? இப்போ வந்து கருவேப்பிலையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஸ்கிம் பண்ணிக்கோங்க. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தாலில் ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கடியா, நம்மளுடைய தோரம் பருப்பு கடையல் பருப்பு தால் சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு நான் தாளிச்சு கொட்டியிருக்கேன். இப்போ அதை மூடி வச்சுடுவோம். இப்போ நம்ம கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோதான் ஐடியாஸ். இப்போது கடாயில் கேஸ் பற்றி கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ரொம்ப வேண்டாம், லைட்டாக. ஏன்னா டயபெட்டிக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம். இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்துடும். அப்புறம் டாக்டரை செக் பண்ணிவிட்டு மெடிசன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரே மாதிரி மெடிசன் டாக்டர் கொடுத்தாங்கன்னா அதையே போட்டுக்கிட்டு இருக்காதிங்க எப்போவுமே டியர்ஸ். அது டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 மந்த் 6 மந்த்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும். இப்போ வந்து ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடுறேன். இப்போ இதில் வந்து இந்த முள்ளங்கி கீரை, முள்ளங்கி கீரை நார்மலாக முள்ளங்கியோடு சேர்த்து பிஞ்சு முள்ளங்கியோடு சேர்த்து இந்த கீரை கிடைக்கும். இந்த கீரையோடு சேர்த்து அந்த முள்ளங்கியும் சமைச்சிருங்க. நேற்று வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது தனியாக பண்ணிக்கலாம் நேற்று, சரிங்களா? இப்போ இது போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மூடி வெட்டி சமைக்காதீங்க. இதை அப்படியே வச்சோம்னா உங்களுக்கு அந்த கிரீனிஷ் இருக்கும், லைட்டாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு கூட குறைய போட்டுக்கோங்க. நான் ஒரு கால் கரண்டி போடுறேன், சரிங்களா? இப்போ நல்லா வதக்கிடுவோம் ஒரு 5 மினிட்ஸ். இது நல்லா கலரிட்டேன் டியர்ஸ். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது வதங்கட்டும். வதங்கினா மேலே தேங்காய் தூவி பவுலுக்கு மாற்றிடுவோம், சரிங்களா டியர்ஸ்? இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரை நம்ம அலசிட்டு வடிக்கட்டினாலும் கீரையிலேருந்து தண்ணி வரும், அதுலேயே அது வந்து வெந்துடும், தண்ணி ஊற்றாதீங்க. அதே மாதிரி தேங்காய் போடுறதும் வந்து ஒரு கீரை இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போட்டால் போதும், அதுலேயே அது வெந்துடும், சரிங்களா? மூடாதீங்க, மூடினா அந்த கிரீனிஷ் போயிடும், சரிங்களா டியர்ஸ்? இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருவோம். டியர்ஸ் எப்போவுமே வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க நம்ம ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றோம், நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி நம்ம ரெகுலராக மெடிசன் சாப்பிடுவாங்க, டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாக்டர் வந்து ஒரு 3 மந்த் கழிச்சு என்னென்ன பாருங்கள், 6 மந்த் என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து பால் தேங்காய் இருக்கிறதுனால லைட்டாக அரைக்கும்போது ரொம்ப இதுவாகிடுச்சு, பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், வயிற்று புண்ணும் ஆட்டும். அதனால் அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக மறக்கவே மறக்காதீங்க. உப்பு பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு கலர் கலரிட்டு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காவுடைய இது வந்து போயிடும். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான், ஏன்னா வெறும் இந்த கீரை கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லைட்டாக தேங்காய் போட்டால் ஒன்றாகாது. தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கவங்க நிறைய சாப்பிடக்கூடாது, ஆனால் தேங்காய் சாப்பிடலாம்.
पाल वयुक सापड़ मेडिसन सूड़ कंडीपा वो अलग रोम नल्कर इंबर बउल माव वीडियो पिछड़ी निक्रे पिछड़ी लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய என்ன வந்து dina.daisy@gmail.com ல कांटेक्ट பண்ணுங்க இப்போ நான் ஒரு பவுல்ல மாத்திட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு We're gonna keep it low key, keep it softly spoken with no strings tying you to me. I'm happy in your company with no emotion 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden. I never wanna lock you down. I know you're not mine, it's just my turn, but we can still have fun for now. You told me you don't really do commitment, trust me. Consider your message received. When you said you couldn't take us too seriously, I must admit I was relieved. 'Cause I never wanna play happy families with you, but I like having you around.